Truehope channel மூலம் சொல்லுங்கின் தகவலை பகிருது டாக்டர் கமல். இன்னைக்கு பார்க்க போற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுலன்னு பாத்தீங்கன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி தான். ஸோ இதில் தான் கால் ஃபார் வந்திருக்கு. டிப்ளமோ படித்த சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஜாப் வேகன்சி தான். அதை பற்றி தான் என்னன்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ நினைச்சுன்னு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரேஜ் சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் PGCIL அப்படின்னு போட்டிங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இந்த கேரியர்ஸ்ன்னு இருக்கும். அந்த கேரியர்ஸில் போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு ஓப்பனிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஜாப் வேகன்சிஸ் வரும். இது எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் இன் ஆல் இண்டியாஸும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். இது எங்கே கால்ஃபா பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரீஜினல் ஓப்பனிங் சொல்லி அவங்க வந்து நார்த்தன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், நார்த்தன் ஈஸ்டர்ன் ரீஜியன், ஒடிசா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ இந்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன், நார்த்தன் ரீஜியன் டு ஜம்மு ரெக்ரூட்மெண்ட் இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் மீதி எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். வெளியில் இப்போதைக்கு இதில் தான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் சிவில் ஃபார் லடாக் அண்ட் காஷ்மீர் NRTS 2 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் March 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளை, அப்புறம் லாகின். ஸோ இந்த அப்ளை எப்படி பண்ணுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து PDF வந்து ஓப்பன் ஆகும். இது மொத்தமாக ஒரு 5 பேஜ் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி, கவர்மெண்ட் இண்டியன் என்டர்பிரைசஸ் தான் இது. இது பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஜம்முக்கு. இது வந்து 21/3 கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் லடாக் ரீஜியன், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ட்ரெயினிங் காஷ்மீர் ரீஜியன், ரெண்டு ரீஜனுக்கு கேட்டிருக்காங்க. சிவில் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து 9 வேகன்சி. இது டிப்ளமோ ட்ரெயினிங் காஷ்மீர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவிலை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி தான். அந்த ரெண்டுமே அன்ரிசர்வ்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குது. இந்த லடாக் ரீஜியன் எலக்ட்ரிக்கல் மட்டும் ரிசர்வேஷன் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 போஸ்டில் 4 வந்து அன்ரிசர்வ்டு, 4 ST, EWS 1, எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இந்த காஷ்மீர் ரீஜனில் எக்ஸ் சர்வீஸ் மேன் 1 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து இது பேக்லாக் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஹரிசான்டல் ரிசர்வேஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் போட்டு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 2, 3 போஸ்ட் வந்து ஜென்ரலி வந்து பவர் கிரிட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த லொக்கேஷன் எல்லாம் காஷ்மீரில் இருக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. இந்த நார்த்தன் ரீஜியில் எங்கே வேணாலும் போகிறதுன்னு இருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுள் சப் கேட்டகரிஸ் பர்சன், அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரிலாம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிவிலை பொறுத்த வரைக்கும் லோ விஷன், டெஃப், ஹார்ட் ஹியரிங் இந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 70% மார்க்ஸ்க்கு மேலே அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் எடுத்துருக்கணும், எஸ்டியும் எக்ஸ் சர்வீஸ் மேனும் பாஸ் ஆகிருந்தால் போதுன்னு இருக்காங்க. பட் இந்த கேஸ் சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி மட்டும்தான் 2 வேகன்சி. ஸோ அதனால் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் BEME படிச்சிருந்தா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு. டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சிவில் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிச்சிருக்கணும், 27 வயசு வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டைஃபன், அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும், அப்புறம் தான் உங்களை வந்து ரெகுலர் ஜாபுக்கு கொண்டு வருவாங்க. ட்ரைனிங் பீரியடில் மாதம் உங்களுக்கு 27,500 ரூபா. நீங்கள் அப்புறம் ரெகுலர் ஆனோடனே உங்களை ஜூனியர் இன்ஜினியர் Grade 4 at S1 level வந்து சூப்பர்வைசர் கேட்டகரியாக போடுவாங்க. உங்களுக்கு வந்து மாதம் 25,000 ரூபா பேசிக்கில் ஆரம்பித்து 117,500 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஐடிஏ, HRA, அதர் அலோன்சஸ், மந்த்லி கன்வீனன்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, இன்சூரன்ஸ் கவர்ஸு, LTA, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்டு, PF, கிராஜுவேட்டி, இது எல்லாமே உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஸ் வந்ததுன்னா 2,50,000 ரூபாய்க்கு நீங்கள் பாண்டு போடணும், எஸ்டி வந்ததுன்னா 1,50,000 ரூபாய்க்கு போடணும். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து நீங்கள் இந்த பாண்டை போடணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், 2 மணி நேரம் எக்ஸாமு, பார்ட் 1
1 part 2 ரெண்டு டைப் part 1ல வந்து professional knowledge 120 question கேட்பாங்க part 2ல வந்து பாத்தீங்கன்னா supervisory aptitude அதாவது vocabulary verbal comprehension quantitative aptitude reasoning ability எல்லாம் பார்ப்பாங்க சோ மொத்தம் ரெண்டுதுமே 2 மணி நேரம் எக்ஸாம் சோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு 1 மார்க் தப்பாச்சுனா கால் மார்க் குறைப்பாங்க அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபைங் ரிசர்வ்ட் அன்ரிசர்வ்டு வேரியஸ் வேகன்சியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா மினிமம் 40% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் 30% part 1 30% part 2 வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் இது ரிசர்வ்டு வேகன்சி அதாவது எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களாம் வந்தீங்கன்னா 30% மினிமம் எடுத்துருக்கணும் ரெண்டு பார்ட்லேயும் சேர்த்து லீஸ்ட் 25 ஈச் பார்ட்டில் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபை பர்சன்டேஜ் 40% ஃபார் அன்ரிசர்வ்ட் 30% ஃபார் ரிசர்வ்டு கேண்டிடேட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபர் அப்பாயின்மெண்ட் வந்து சூட்டபிள் கேண்டிடேட் வந்து மெரிட் பேஸில் வந்து ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்தப்பறம் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் அப்படின்ற ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை நீங்கள் கொடுக்கணும் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெஸ்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநகர் ஜம்மு சத்தீஸ்கர் முனை ஏரியாவில் தான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாகச்சுன்னா நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அதை குறைப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாத மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ் அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் ரிசர்வேஷன் எல்லாமே எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாமே வந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து காம்பட்டன்ட் அத்தாரிட்டி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு 3 இயர்ஸ் அண்ட் அபவ் கேட்டகரிஸ் அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு அதேமாதிரி எஸ்டியாக இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் காம்பட்டன்ட் அத்தாரிட்டியை வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கும் அதேமாதிரி ரீசன்ட் காம்பட்டன்ட் அத்தாரிட்டிலேருந்து வாங்கியிருக்கணும் அதுமாதிரி ஜம்மு காஷ்மீர் டொமஸ்டிக்ல இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் அட்மிசபிள் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் 18 வயசுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில் எல்லாத்தையும் எலிஜிபிலிட்டி கிரெட்லாம் பார்த்துங்க அதுமாதிரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலே உங்களை வந்து செலக்ட் பண்ணணும்னு கிடையாது எங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் தகுந்தவள தான் அதுமாதிரி இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்காங்க வேகன்சி வந்து நோட்டிஃபை பண்ணது மேபி சேஞ்சஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜஸில் எந்த டைமில் வேணாலும் உங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லைனா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் சர்வீஸை கட் பண்ணுவோம் டெர்மினேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த ரீசனும் சொல்லாமல் கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மோர் தென் 1 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக எது ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுங்க உங்களுக்கு டிஏ கிளைம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா பேங்க்ல தான் ரீசன்ட் கலர் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எக்ஸாம் வர்றப்ப மொபைல் ஐஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அலவுடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனி வந்து ரீஜினல் பேசிஸ் அகேன்ஸ்ட் நார்த்தன் ரீஜியனில் தான் வந்து நீங்கள் ஏதாவது போடுறாங்க ஸோ அதனால் வந்து இன்டர் ரீஜியன் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றிருக்காங்க ஹையர் எஜுகேஷன் பிஇ பிடெக் எம்இஎம்டெக்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய எல்லா கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா 24/22 அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் தான் வந்து உங்களுக்கு எல்லா கட் ஆஃபுக்கும் லீகல் ஜுடிஷியரி வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்ற பார்ப்போம் அதுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி ஆல்டர்னேட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சிருக்கணும் அது போக உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய ஹைதராபாத் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் செக்டர் பியூசிக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் டொமக்ளைன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம் இது வந்து அப்ளிகபிளாக இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் சாதாரணமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி கேண்டிடேட் வந்து இந்த எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய அட்மிட் கார்டு எல்லாமே அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து டைம் ஆஃப் ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுமாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த லாகின் ஐடி மூலமாக தான் நீங்கள் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வச்சு பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் கொரிஸ் இருந்துன்னா NR2@powergrid.co.in வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து ஹார்ட் காப்பீஸ் எதுவுமே அனுப்ப வேணாம் அதேமாதிரி உங்களுடைய கார்டில் வந்து ரோல் நம்பர் நேம் ஆஃப் டெஸ்ட் சென்டர் கைட்லைன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதுன்றிருக்காங்க இன்ஃபர்மேஷன் ரெக்ரூட்மெண்ட் அது எல்லாமே வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய அட்மிட் கார்டு ரிசல்ட் ரிட்டர்ன் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அதில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் இமெயில் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு எல்லாமே இது கொடுப்போம் அதனால் ஒரு வேலிட் இமெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபா நான் ரீஃபண்டபிள் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஎக்ஸ்எஸ்எம் டிபார்ட்மெண்ட்
கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நாட் ரெக்யர்ட் டு பே ஃபீஸு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 21ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, அடுத்த மாதம் 20ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். டென்டேட்டிவாக எப்போ எக்ஸாம் நடக்கும்னா June 20-22 எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. எந்த குவரிஸாக இருந்தாலும் nr2recruitpowergrid.co.in நீங்கள் உங்களுடைய குவரிஸை கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் பேமெண்ட் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெல் இன் அட்வான்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர். இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுங்க. இது உள்ளே போனீங்க அப்படின்னா திருப்பி ஒரு எக்ஸ்டர்னல் இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து வச்சுக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. கொரிஸுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்து அப்ளைடு போஸ்ட் அப்ளைட் ஃபார் இதில் போயிட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்ததுன்னா லடாக் வேணும்னா லடாக் அப்ளை பண்ணுங்கள், காஷ்மீர் வேணால் காஷ்மீர் அப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி சிவில் வேணால் சிவில் அப்ளை பண்ணுங்கள். சிவிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேட் நேமு, ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர்ஸ் நேமு, உங்களுடைய மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நேஷனாலிட்டி எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து நான் இதை கொடுக்கணும், இன்டர்னல் கேண்டிடேட்டாக இதை கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சினா இதை கொடுக்கணும், உங்களுடைய மெயிலிங் அட்ரஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், எஸ்டி கோடு, இமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிக் ஹியர் டு லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இது ஓப்பன் ஆகும். இதில் அந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி என்ன பண்ணிங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி இதை உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு, உங்களுடைய ரிசல்ட்டு எல்லாமே இதில் வரும். நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். இது மூலமாக நீங்கள் போய் பணத்தையும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் கிரேட் தான், பட் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.